ஹலோ வியூஸ், நான் அன்பறிவு. டுவெல்த்தில் சயின்ஸ் குரூப் எடுத்தவங்களுக்கு அடுத்து என்னென்ன கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குதான் இந்த வீடியோ நான் பார்க்க போகிறோம். பிசிஎஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தாலும் சரி, வித் பயாலஜி இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே இந்த கரியர் ஆப்ஷன்ஸ் பொருந்தோம். நம்ம ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் எந்த குரூப் எடுத்தாலும் இந்த கரியரை வந்து சூஸ் பண்ணால் சொல்லிட்டு ஒரு 100 கரியர்ஸ் நம்ம பார்த்தோம். அந்த வீடியோ லிங்க் வந்து மேலே கார்டில் கொடுத்துருக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து டுவெல்த்தில் எந்த குரூப் எடுத்தாலும் அந்த கரியர் எல்லாமே நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம சயின்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சரியான கரியரை சூஸ் பண்ணாமல் தான் இன்றைக்கி வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா சயின்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட் எதுவோ அதை விட்டுட்டு அவங்க சொன்னதுனால எடுத்தேன், இவங்க சொன்னதுனால எடுத்தேன் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிடுறாங்க. அப்படி இல்லாமல் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். அது எத்தனை வருஷம், அதுவும் எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன ப்ராசஸ், இது மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு பொறுத்த முடியும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லேட்டஸ்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுறாங்க, அப்போ அந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சயின்ஸ் குரூப் எடுத்தவங்களுக்கு மொத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் தான். இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவல்லையும் நிறைய இன்ஸ்டியூஷன் இருக்குது, தென் ஸ்டேட் லெவல்லையும் உங்களுக்கு நிறைய இன்ஸ்டியூஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் ஒன் பை ஒன்னாக வருவோம். ஃபஸ்ட்டு ஐஐடி. ஐஐடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு போகிறதுக்கு ஜேஇ வந்து ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணியிருக்கணும். ஜேஇ மெயின், தென் ஜேஇ அட்வான்ஸு. டோட்டலாக வந்து 8 இன்ஸ்டியூஷன் இருக்குது இந்தியா ஃபுல்லாகவே. இது ஒரு 4 வருஷம் கோர்சஸ்ஸு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எடுத்தவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஜேஇ நீங்கள் எழுதியிருக்கணும். ஜேஇ மெயின் இந்தியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 30 இன்ஸ்டியூஷன் இருக்குது, 4 வருஷம் கோர்ஸ். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருந்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். தென் அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலேட்டட் காலேஜஸ்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எதுவுமே எழுத தேவையில்லை, நீங்கள் டேரக்ட் கவுன்சிலிங் மட்டும்தான். உங்களுக்கு 12th மார்க் பேஸ் பண்ணி உங்களுக்கு கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த வெப்சைட்லாம் www.annayuni.edu இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். தென் இதுக்கான எத்தனை காலேஜஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி 2 காலேஜஸ் இருக்குது, ரிலிஜிய கேம்பஸ் வந்து 13 காலேஜஸ் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜஸ் 9 காலேஜஸ் இருக்குது, கவர்மெண்ட் எய்டட் 3 காலேஜஸ் இருக்குது, செல்ஃப் ஃபைனான்சிங் பார்த்தீங்கன்னா 537 காலேஜஸ் இருக்குது. இது 4 வருஷம் கோர்சஸ். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுத்தவங்க அப்ளை பண்ணலாம். தென் அது இல்லாமல் வொக்கேஷனல் குரூப் இருக்கவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். தென் அடுத்து பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ், இது வந்து அவங்களே அவங்க தனியாக ஒரு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. www.bets.pilani.ac.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். டோட்டலாக 8 இன்ஸ்டியூஷன் இருக்குது, 4 இயர்ஸ் கோர்ஸ். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கவங்க அதுக்கு அப்ளை பண்ணலாம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இதுக்கும் அவங்க வந்து தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது நீங்கள் எந்த வெப்சைட்லாம் www.iist.ac.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது ஒரே ஒரு இன்ஸ்டியூஷன் தான் இருக்குது, அது கேரளாவில் இருக்குது. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, இதில் தான் இந்த ஸ்பெஷல் கோர்சஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் கோர்ஸ் தான் எல்லாமே இருக்குது. இது ஒரு 4 இயர்ஸ் கோர்சஸ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கும் அப்ளை பண்ணலாம். அது இல்லாமல் இதில் டூயல் டிகிரி பண்ணுற மாதிரியும் இருக்குது, மாஸ்டர் சேர்த்து பண்ணுற மாதிரி 5 இயர்ஸ் கோர்ஸ் இருக்குது. அதாவது பிடெக் பிளஸ் எம்எஸ் ஆர் எம்டெக், ஓகேங்களா, அது நீங்கள் பண்ணலாம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தென் இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. தென் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கணும். தென் இந்தியாவில் டோட்டலாக 15 இன்ஸ்டியூஷன் இருக்குது, 4 இயர்ஸ் கோர்ஸ். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதில் இருக்க எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, எக்ஸப்ட் அன்னான்சுரிய தவிர இது எல்லாத்துக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரான்ச்சஸ், இன்ஜினியரிங்கில் காமனாக பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸு, தென் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், தென் மெக்கானிக்கல், இதெல்லாம் காமன் பிரான்ச்சஸ். தென் நாலு நடுவில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்பெஷல் கோர்ஸ் நிறைய பிரான்ச்சஸ் வந்துருச்சு. பட் இது எல்லா இன்ஸ்டியூஷன்லையும் உங்களுக்கு காமன் இந்த பிரான்ச்சஸ்லாம் இருக்குது. தென் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் மட்டும்தான் உங்களுக்கு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், தென் அவைநாட்டிக்ஸ் இருக்குது. தென் அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூயல் கோர்சஸ், பேச்சுலர் டிகிரி சரி, மாஸ்டர் டிகிரி சரி பண்ணுற மாதிரி உங்களுக்கு அடிஷனல் ஃபெசிலிட்டி இருக்குது. இன்ஜினியரிங் பண்ணுறதுனால என்னென்ன ஸ்கோப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதா இருந்தால் எம்டெக், எம்பிஏ பண்ணலாம். தென் அது இல்லாமல் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஜாபுக்கு போகிறதா இருந்தால் நிறைய ப்ரைவேட் ஜாப்ஸும் சரி, தென் கவர்மெண்ட் ஜாப்ஸும் சரி, எல்லாமே பேஸ்ட் ஆன் இன்ஜினியரிங் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால் வந்து டெஃபினட்டாக வந்து நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது, ப்ரைவேட் ஜாப்ஸ் இருக்குது. தென் நீங்கள் அப்ராட் பண்ணுறதா இருந்தாலும் கூட அப்ராடில் போய் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறாலும் சரி, டே இல்லை வந்து நீங்கள் ஜாபுக்கு போகிறதாலும் அதுவும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. தென் இன்ஜினியரிங் அடுத்து என்ன இருக்குன்னா ஆர்கிடெக்சர் கோர்ஸ் தான் இருக்குது. ஆர்கிடெக்சரில் பிஆர்க் இருக்குது, இது ஒரு 5 இயர்ஸ் கோர்ஸு. இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, நாட்டான் சொல்லி நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதணும். அது www.nata.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு என்னென்ன காலேஜஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ஐடி திருச்சியில் இருக்குது, என்ஐடி ராக்கியில் இருக்குது, என்ஐடி கான்பூரில் இருக்குது, தென் அன்னாடிஷியில் நிறைய காலேஜஸ் இருக்குது, தென் ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் நியூ டெல்லி, போபால், விஜயவாடாவில் இருக்குது, தென் தமிழ்நாடு ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் கோயம்புத்தூரில் இருக்குது. தென் நீங்கள் பிஆர்க் பண்ணுறதுனால என்னென்ன ஸ்கோப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேயும் சரி ப்ரைவேட்லேயும் சரி நீங்கள் பிளானர் ஆகலாம், ஆர்கிடெக்ட் ஆகலாம், இல்லை அர்பன் டிசைன், தென் இன்டீரியர் டிசைன், இது மாதிரி ஜாப்ஸ் வந்து ப்ரைவேட்லேயும் இருக்குது, தென் கவர்மெண்ட்லேயும் இருக்குது, நீங்கள் ஃபாரின்லேயும் உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. தென் அடுத்து பார்த்தீங்கன்னா மேரிடைம்ஸ் கோர்சஸ், அதாவது ஷிப்பிங்கில் உங்களுக்கு கோர்சஸ் நிறைய கோர்சஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இயர் கோர்ஸாக இருக்குது, தென் 3 இயர்ஸ் கோர்ஸாக இருக்கும், தென் டிப்ளமா கோர்சஸாகவும் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம 4 இயர்ஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கவங்க இந்த 4 இயர்ஸ் கோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதணும், இல்லை அது இருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள்.
ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ் கோர்ஸில் என்ன கோர்ஸ்னால் நாட்டினா டெக்னாலஜி இருக்குது, மெரைன் இன்ஜினியரிங் இருக்குது, தென் நாவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங் இருக்குது. இது எந்தெந்த காலேஜில் இருக்குதுன்னா ஸ்கூல் ஆஃப் மெரைன் இன்ஜினியரிங், அதாவது கொல்கத்தா அண்ட் மும்பையில் மட்டும்தான் இது இருக்குது. தென் 3 இயர்ஸ் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா நாட்டிடரியல் சயின்ஸ், தென் அப்ளைட் நாட்டிடரியல் சயின்ஸ், தென் மெரிடைல் சயின்ஸ், தென் ஷிப்பிங் பில்டிங் அண்ட் ரிப்பேர் கோர்சஸ் இருக்குது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் நாட்டிடெக்சரல் ஸ்டடீஸ், இது மும்பை சென்னை கொச்சியில் இருக்குது. தென் டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது, டிப்ளமோ கோர்ஸ் நாட்டிடரியல் சயின்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 1 இயர் வந்து கேடக் இருக்கும், தென் இன்னும் 1 இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சியில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 10th மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது எந்த காலேஜில் இருக்குன்னா ஸ்கூல் ஆஃப் நாவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங்கில் இருக்குது, அதாவது கொச்சி அண்ட் விசாகப்பட்டினத்தில் மட்டும்தான் இந்த யூனிவர்சிட்டி இருக்குது, இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த மெரிடைல் கோர்சஸ் மூலிமா என்னென்ன ஸ்கோப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெரின் இன்ஜினியர் ஆகலாம், ஷிப் டிசைன், ஷிப் பில்டிங், தென் ரேடியோ ஆஃபீஸர், நேவிகேஷன், பைலட்டு, தென் மெரின் சூப்பரிண்டென்ட், இது மாதிரி வந்து நீங்கள் எக்கச்சக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரைவேட்லேயும் சரி தென் கவர்மெண்ட்லேயும் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் ஃபாரினில் கூட உங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. இதனால் தைரியமாக நீங்கள் வந்து மெரின் கோர்சஸ் நீங்கள் பண்ணலாம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இருக்குது டிப்ளமோ கோர்சஸ், ஓகேங்களா? இன்ஜினியரிங் டெக்னிக்கல்லையே உங்களுக்கு டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. இது வந்து ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸ் தான், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன் நீங்கள் 12th மார்க்கும் இல்லை 10th மார்க்கும் வச்சு கூட இருக்குது. ஏன்னா நீங்கள் 12th வந்து நீங்கள் பண்ணுறதா இருந்தால் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கவங்க இதுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து செகண்ட் இயர் லேட்டர் என்ட்ரியாகவே நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இல்லை 10th இருந்தால் நீங்கள் 1st இயர்ல இருந்து 3 இயர்ஸ் நீங்கள் படிக்கணும். தென் 12th 2 இயர்ஸ் படித்தாலே போதும். இது எந்த வெப்சைட்லாம் www.tndte.com இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். தென் என்னென்ன காலேஜஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் 30 இருக்குது, கவர்மெண்ட் எய்டட் பார்த்தீங்கன்னா 34 காலேஜஸ் இருக்குது, தென் செல்ஃப் ஃபைனான்சிங் பார்த்தீங்கன்னா 395 காலேஜஸ் இருக்குது. தென் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகல்ச்சர், ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு, சிவிலு, தென் டெக்ஸ்டைலு, பிரிண்டிங்கு, பொல்யூஷனு, இது மாதிரி எல்லா கோர்சஸுமே உங்களுக்கு டிப்ளமோ கோர்சஸில் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்னு வரும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமா தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி ப்ரைவேட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமா தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுனால இதில் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸும் சரி ப்ரைவேட் ஜாப்ஸும் சரி அதிகமாக இருக்குது. இதனால் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுனாலே இது வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அதனால் வந்து நீங்கள் தாராளமாக இந்த பாலிடெக்னிக் கோர்சஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ். ஆக்சுவலாக வந்து நீங்கள் டெக்னிக்கல் கோர்சஸ் எதுன்னு சூஸ் பண்ணலாம்னா நீங்கள் டேரெக்டாக வந்து சயின்ஸ் குரூப்ஸ்க்கு வந்துடலாம். இது வந்து சயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் கோர்சஸை நீங்கள் மார்க் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டை சூஸ் பண்ணுறாங்க. இது கவர்மெண்ட் காலேஜ் 80 இருக்குது, யூனிவர்சிட்டி 37 இருக்குது, கவர்மெண்ட் எய்ட் 139 இருக்குது, தென் செல்ஃப் ஃபைனான்சிங் 467 காலேஜஸ் இருக்குது. தென் அது இல்லாமல் ஒவ்வொன்றும் தனித்தனி டிவிஷன் தகுந்த மாதிரி யூனிவர்சிட்டியாகவே இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். தென் இது என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கேஸ் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருந்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸ் ஓரியன்டாகவும் இருக்கலாம், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஓரியன்டாக இருக்கலாம். இன்கேஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருக்கவங்க எல்லாமே நீங்கள் எடுக்கலாம். தென் பட் ஆனால் பயாலஜி குரூப்பாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து பாட்னி இது மாதிரி பாட்னி ஜுவாலஜி இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் ஸ்பெஷலைஸ்டாக நீங்கள் அந்த குரூப் நீங்கள் இருந்திருக்கணும், அப்போ தான் நீங்கள் எடுக்க முடியும். தென் இதில் நீங்கள் சயின்ஸ் குரூப் மட்டும்தான் எடுக்க முடியும் இல்லை, இதில் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுக்கலாம், சேஃப்டி கோர்ஸ் எடுக்கலாம், ஜுவாலஜி, ஜியோகிராஃபி இது மாதிரி கோர்ஸ் கூட நீங்கள் எடுக்கலாம். தென் இதில் என்னென்ன ஸ்கோப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் நிறைய வந்து ப்ரைவேட் ஜாப்ஸும் இருக்குது, கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு நம்ம டெக்னிக்கலாக இருக்கிறதுனால இதில் வந்து டெஃபினட்டாக வந்து நிறைய ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இருக்குது. தென் நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுறதுனால நீங்கள் எம்எஸ்சி பண்ணலாம். நீங்கள் பிஎஸ்சி சயின்ஸ் பண்ணலன்னா அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காமன் குரூப்ஸ் எல்லா குரூப்பும் எடுக்கிற கோர்ஸ் நீங்கள் பண்ணலாம். அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இருக்குது, இதை வந்து எல்லா குரூப்புமே எடுக்கலாம். தென் லாவும் சரி நீங்கள் எல்லா கோர்ஸஸுமே எல்லா குரூப்புமே எடுக்கலாம். தென் அதே மாதிரி மாஸ் கம்யூனிகேஷன் ஜேர்னலிசம் இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா குரூப்புமே எடுக்கலாம். தென் அனிமேஷன் கோர்சஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸில் மட்டும்தான் இருக்குது, அனிமேஷன் கோர்ஸ் பண்ணலாம். தென் ஃபைன் ஆர்ட்ஸ் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் நீங்கள் டெலிவிஷனில் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் பண்ணலாம். தென் டீச்சர் ட்ரைனிங்காக ட்ரை பண்ணதாக இருந்தால் நீங்கள் அது கூட நீங்கள் சார்ட்டர்ட் கோர்சஸ் இருக்குது டீச்சருக்கு அதுக்கு பண்ணலாம். தென் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிடி மாஸ்டராக அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் தகுந்தமாக பண்ணலாம். இல்லை நீங்கள் ஹேண்டிகேப் டீச்சராக ஸ்பெஷல் டீச்சர்ஸாக பண்ணுறதா இருந்தால் கூட அந்த கோர்ஸ் கூட இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் குரூப், அதாவது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தாலும் சரி பயாலஜியாக இருந்தாலும் சரி இவங்க எல்லாருமே இந்தந்த கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால் அந்த டெஃபினட்டாக வந்து உங்கள் கரியர் நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கரியரை சூஸ் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் வேற ஒருத்தோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.